நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட போய் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு பின்னாலே ஒவ்வொரு பக்துக்கு துணைக்கு பின்னாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை விட்டும் துவா கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், பாதுகாப்பு தேட ஆரம்பித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் வருது, அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன துவா ஓதுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி وأعوذ بك من عذاب النار وأعوذ بك من فتنة المحيا والممات اللهم إني أعوذ بك من فتنة المسيح الدجال رمانا صلى الله عليه وسلم இந்த துஆவை அத்தஹியாத்தினுடைய துஆக்கள்ல கூட ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த அதாபுல் கபருங்கிற ஒரு அதாவது பாதுகாப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தேட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டதுக்கு பின்னாலதான் அந்த துஆவை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இந்த எச்சரிக்கைகளை சஹாபாக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபருடைய வேதனைன்னு இந்த உலகத்துல அறிமுகமானது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த கேள்வியின் மூலமா. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சா நம்ம பெரிய ஆச்சரியப்படுவோம், அதாவது இந்த கேள்விக்கு காரணம் ஒரு யகுதி பெண்மணி தான். அப்போ ஒரு தீயவரை கொண்டு மார்க்கத்தை அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான் பாருங்க, இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது துபுத்தலா ஹாதிஹில் உம்மத்து ஃபி குபூரிஹா ஃபகைஃப பி வான லைஃபதுன். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கபரிலே இந்த சமுதாயம் சோதிக்கப்படுமா, அவரவர்களுடைய கபரிலே இந்த சமுதாயம் சோதிக்கப்படுவார்களா, நானும் பலகீனமான ஒரு பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சோதனை இருக்குதா, நான் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் துவா, அதாவது அவர் ஆயத்தை ஓதி காட்டினாங்க, யுஸ்பிது அல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. அல்லாஹு தஆலா யுஸ்பிது அல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளை பில் கௌலி ஸாபிதி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உறுதி வாய்ந்த சொல்லின் மூலமாக, ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில, அதாவது கபருடைய வாழ்க்கையில, வ ஃபில் ஆகிரா நாளை மறுமையில மஹ்ஷர்ல அல்லாஹு தஆலா அவருடைய பாதங்களை ஸ்தரப்படுத்துவான் அப்படின்னு சொன்னா, அந்த தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருவான். கபருடைய வேதனை எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அதே சமயத்துல ஏற்படக்கூடிய அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஒரு நிவர்த்திகளையும் அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்துடுவான். எதன் மூலமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட கேள்வியில இதுலயும் ஒரு அழகான பதில் இருக்கு. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி போறாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி போறாங்க, போய் கேள்வி கேட்கிறாங்க, அன்னை அவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையானவர்களாக ஆகிவிட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர்கள் இரவின் முற்பகுதியிலேயே குளித்து விடுவார்களா அல்லது இரவின் கடைசி பகுதியில் குளிப்பார்களா, நம்மள்கிட்ட நிறைய பேருக்குள்ள கேள்வி. ஆனா இதுக்கு என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்ம அசுத்தமான அந்த இடத்தை கழுகிவிட்டு பொது செய்து கொண்டு உறங்க வேண்டும், இதுதான் நமக்கு ஒழுக்கம் நல்லது. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி சுருக்கமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு படுப்பார்கள், சில நேரங்களிலே அதாவது காலை எழுந்தவுடன் குளிப்பார்கள் என்று சொன்னார்கள். வந்த சஹாபி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு இப்படிப்பட்ட சலுகையை வழங்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அடுத்து கேள்வி கேட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையை முந்தின இரவுலேயே தொழுதாங்களா அல்லது காலையில எந்திரிச்சதுக்கு பின்னால அந்த தஹஜ்ஜுத்துக்காக எந்திரிப்பாங்க பத்தியலா அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய இரவிலும் தொழுது விட்டு படுப்பார்கள், சில நேரங்களில் காலையில எந்திரிச்சதுக்கு பின்னால தொழுவாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த விஷயத்திலும் இந்த சமுதாயத்துக்கு சலுகை வழங்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா போகும். மூணாவதாக கேள்வி கேட்கிறாங்க, அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபில் தொழுகை இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகையில கிராத்தை சப்தமிட்டு ஓடுவார்களா அல்லது மௌனமாக ஓடுவார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மூணுமே ஒரே ஹதீஸ்ல சேர்ந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கையை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சப்தம் போட்டு ஓதுவாங்க, சில நேரங்களில் சப்தம் இல்லாம ஓதுவாங்க. இந்த விஷயத்திலும் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சலுகையை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபி புகழ்ந்தான். இப்போ இந்த ஹதீஸை வைத்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்றவர்கள் தான் தத்ரூபமாக சொல்ல முடியும்.
அப்படி சொன்னதின் காரணத்தினால் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரயோஜனம் கிடைச்சிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், இன்னைக்கு பார்க்குறோம் சமுதாயத்தில் பல மாதிரியான பிரிவினை. எப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் வந்து பெண்களினுடைய மாதவிடாய் காலத்திலும் கூட உறவு கொள்ளலாம் என்ற கொள்கை உடையவர்கள். ஆனால் யூதர்கள் இருக்கிறாங்களே, யூதர்கள் அல்லது மற்ற நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சில இந்துத்துவத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய சில பேர், அவங்களுக்குலாம் என்ன கொள்கை அப்படின்னு சொன்னால், மாதவிடாயினுடைய காலத்தில் தனி குடிசை போட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த பெண்களை. அவங்க நம்ம புழங்கக்கூடிய எந்த விதமான பாத்திரத்தையும் புழங்கக்கூடாது, புடவைகளை புழங்கக்கூடாது, ஆடை அணிகலன்களை புழங்கக்கூடாது, வெட்டை புழங்கக்கூடாது, படுக்கைகளை புழங்கக்கூடாது, எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இவங்க மாதவிடாய் காலம் வரும்போது அவங்கள ஒரு தீட்டு மாதிரி நினைச்சு அவங்களை என்ன செய்வாங்க, தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கி வச்சிருவாங்க. சில இடங்கள்ல ஒரு சின்ன ஒரு குடிசையே போட்டு அதில் ஒதுக்கி வச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது. அவங்க சுத்தமானதுக்கு பின்னால்தான் அவங்க வீட்டுக்குள்ள விடப்படுவாங்க. அப்படிப்பட்ட கொடுமை. இந்த நிலையில இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா, நடுநிலை. மாதவிடாயினுடைய காலத்திலே பெண்ணோடு உறவு கொள்வதை தவிர மற்ற எல்லா விதமான புழக்கங்களும் வைத்துக் கொள்ள முடியும். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் இதற்கு நமக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சது, இப்படி ஒரு சட்ட விளக்கம் கிடைச்சது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் மாதவிடாய் காலமாக இருக்கின்ற சமயத்தில் என்னுடைய மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பார்கள், படுத்த நிலையில குர்ஆன் ஓதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடியிலே படுத்த நிலையில் குர்ஆன் ஓதுவார்கள், நானும் அசுத்தமாக இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே ஏத்திக்காப் இருப்பார்கள், நான் மாதவிடாய் காலமாக இருக்கின்ற அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை பள்ளிக்குள்ளிருந்து வீட்டுக்குள்ளே, அதாவது வீட்டுக்குள்ளே காட்டுவார்கள், நான் அவர்களுடைய தலையை கழுகி விடுவேன், அந்த நேரத்திலே நான் மாதவிடாய் காலத்தின் உடையவளாக இருப்பேன். இப்படியெல்லாம் ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பள்ளியிலே நான் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பள்ளியிலே இருக்கக்கூடிய பாயை எடுத்து சொல்லுவார்கள், யார ரசூலல்லாஹ் நான் மாதவிடாயிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாதவிடாய் என்பது உன்னுடைய கையிலே இல்லை, அசுத்தம் என்பது உன்னுடைய கையிலே இல்லை என்று சொல்வார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாயினுடைய காலத்திலும் ஒரே போர்வைக்குள் படுப்பார்கள். இது மாதிரியான ரகசியமான விஷயத்தை சொல்லும் போது நம்மளே கூச்ச போறோம். ஆனா சின்ன ஜிறுமியாக இருந்த ஒரு சிறிய வயதுடையவராக இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சமுதாயத்தின் தாய் என்ற வகையில் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி சொல்லி இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பிரயோஜனங்களை சொல்லி தந்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதிலும் ஒரு மிகப்பெரிய பிரயோஜனத்தை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் வர்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தன, இரவு நேரத்தினுடைய பழக்கம், பகல் நேரத்தினுடைய பழக்கம் என்று கேட்கின்ற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே இரவிலே உறங்குவார்கள், சில நேரங்களிலே எழுந்து நின்று வணங்குவார்கள், சில நேரங்களிலே எங்களோடு சிரித்து பேசுவார்கள், சில நேரங்களிலே மௌனமாக இருப்பார்கள், சில நேரங்களிலே பகலிலே நோன்பு வைப்பார்கள், நஃபிலான நோன்புகளை வைப்பார்கள், சில நேரங்களிலே நோன்பை விட்டு விடுவார்கள். சில இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளில் பல விஷயங்களை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு அற்புதமாக இருந்துச்சு, நூதனமாக இருந்துச்சு. நபி எப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க பெரிய ஒரு தக்குவாதாரி, அவங்க நைட்டு ஃபுல்லாக நின்று வணங்குவாங்க, பகல்லாம் நோன்பு வைப்பாங்க, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றதை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடமிருந்து விடை பெறுகிற போது அவங்க பேசிக்கிட்டு போனாங்களாம், அவங்களும் ரசூல், அவங்களுடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதனால அவங்களுக்கு வேண்டாம் இங்கே பரவாயில்லை, ஆனால் நாமெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, நம்மெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு ஒருத்தர் சொன்னாங்க, இனிமேல் நான் இரவிலே உறங்கவே மாட்டேன், இரவு முழுவதும் வணங்குவேன். இன்னொரு சஹாபி சொன்னாங்களாம், இனிமேல் மனைவிமார்களோடு நான் உறவு கொள்ளவே மாட்டேன், இனிமேல் எனக்கு மனைவிமார்கள்ட்ட வேலையே இல்லை, நான் இனிமேல் நான் இரவு ஃபுல்லாக வணங்க தான் போகிறேன், அவங்க பக்கத்திலே போக மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், இனிமேல் பகலிலே நான் சாப்பிடவே மாட்டேன், நான் ஃபீலான நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இருந்தாங்க, தோழர்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு கேட்டுச்சு, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு விளங்குனுச்சு, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அறிந்து கொள்ளுங்கள் நான்
சில நேரங்களில் நோன்பு வைக்கிறேன் சில நேரங்களில் நோன்பை விடுகிறேன் சில நேரங்களில் தூங்குகிறேன் சில நேரங்களில் நபிலான வணக்கங்களை வணங்குகிறேன் சில நேரங்களில் மனைவிமார்களோடு உறவு கொள்கிறேன் சில நேரங்களிலே நான் தனியாக இருக்கிறேன் இப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு உங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கின்றன உங்களுடைய கண்ணுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுடைய வயிற்றுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுடைய மர்மஸ்தானத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுடைய மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு உறுப்புக்கும் நபி ஸல்லல்லாஹு கடமையை சொல்லி காட்டுறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தாய் என்ற அடிப்படையிலே சஹாபாக்கள் போய் கேள்வி கேட்கும் போது சஹாபாக்களுக்கு எவ்வளவு அழகான பதில சொல்றாங்க.